ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தொட்டியில் நான் இது ஒரே ஒரு கலை தான் வச்சேன். இவ்வளோ சுற்றியில் வந்துருச்சு இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக. நீங்களும் வைக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேபிள் ரோஸ்லேயே பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு, லைட் ரோஸு எல்லாம் இருக்குது. என்கிட்ட ஒரு நாலு கலர் தான் இருக்குது. ஆரஞ்சு, ரெட், ப்ளூவெல்லாம் இல்லை, ஆரஞ்சு இருக்குது, ரோஸு, லைட் ரோஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து நல்லா இது ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும், ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. இதை அரைச்சி தேய்ச்சோம்னா, இந்த கலர் பூவை அரைச்சி தேய்ச்சா ஸ்கின்னில் இருக்க கருப்பு இதெல்லாம் போகும்ன்றாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வைங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேனு இல்லை சின்ன டப்பாங்க, பெயிண்ட் பாக்ஸு இதெல்லாம் வைக்கலாம். இதுக்கு செலவே கிடையாது. ஒரு சின்ன கலை வச்சா போகிறோம், கொஞ்சண்டு மண் இருந்தால் போகிறோம், நல்லா பூக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், மனசுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் நித்தியமல்லி, நித்தியமல்லி கொடி பாருங்கள். நான் மாடியில் ஏற்றி விட்டுருக்கேன். எவ்வளோ பூ பூத்துரு, அரும்பு இருக்குது பாருங்கள். இப்போ தான் பூக்கில்னா எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். இன்னும் பூக்கும். இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பூ எடுக்கும். நல்லா கிள்ளி விடணும். கிள்ளி பூத்த உடனே இந்த காஞ்சதெல்லாம் கிள்ளி விட்டோம்னா நல்லா அரும்பு எடுக்கும். துளுத்து வர்ற இடத்துலாம் பூ பூக்கும். நல்லா வாசனையாக இருக்கும் நித்தியமல்லி. நீங்களும் வச்சு பாருங்கள். இது ஒரு சின்ன செடி வச்சா போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது, அரும்பு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.